எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இந்த விஜிபி மெரன் கிங்டம் தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி இங்கே வந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இங்கே வந்து நம்ம ஸ்கூபா டைவிங்லாம் வந்து பண்ணலாங்க. அண்ட் முக்கியமாக வந்து கடலில் உள்ள நிறைய ஃபிஷ்ஷை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. கைஸ், இங்கே டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 650 ரூபா வாங்குறாங்க. அண்ட் கிட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு 500 ரூபா வந்து வாங்குறாங்க. அதுவே நம்ம வந்து ஸ்கூபா டைவிங்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி சார்ஜுங்க. அதுக்கு நம்ம வந்து 4500 வந்து பே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ட்ரி டிக்கெட் 650 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தாங்க தெரியுது. உள்ளே அந்தளவுக்கு ஒர்த்தாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு ஃபைனலாக இதை பற்றி நம்ம வந்து பேசலாம். வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்காடுகளில் உள்ள தண்ணியில் வாழும் பார்த்தீங்களா மீன்கள், அந்த மீன்களை தான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து கடல் மீன்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் வந்து கீழே வந்து போகணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உள்ள ஃபிஷ்ஷை நான் ஒன் பை ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து கடல் மீன்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போய் பார்க்கலாம். வந்து ஃபுல்லாக ஏசிங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே வந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த காடுகளில் கேட்கும் பார்த்தீங்களா, பறவைகளோட சவுண்டு, வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு, இந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்ட் எஃபெக்டில் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. கைஸ், இங்கே உள்ள ஒரு சில ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இந்த மாதிரி நடுவில் நின்று பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இதை குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நின்று பார்க்கலாம், பெரியவங்களும் வந்து பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் தலை வந்து இடிக்குதுங்க, ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும், அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே வரக்கூடிய கிட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஓப்பன்லேயும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது. ஆனால் இதை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, நம்ம வந்து டச் பண்ண போய் அதுக்கு ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஓப்பனில் உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. பட் கைஸ், இந்த மாதிரி ஓப்பனில் உள்ள ஃபிஷ்ஷுமே வந்து செம்ம அழகாக இருக்குதுங்க.
நீங்க பாருங்க, இங்க அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு மீனும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து செம்ம அழகாக வந்து இருக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மீன்களை நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஃபிஷ் எக்ஸ்பிஷனில் கூட பார்த்துருக்கலாம், அது எங்கே எப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மீன்களை எல்லாமே வந்து பார்க்குறேன். பார்க்க வந்து சூப்பராக இருக்குதுங்க. அடுத்து இது பாருங்க, எல்லா மீன்களுமே வந்து கேங்கா வந்து சுத்திட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ஃபைண்டிங் நீமோ படம் தாங்க ஞாபகத்து வருது. அந்த படம் நீங்க டெஃபினட்டா பார்த்துருப்பீங்க. சூப்பரான ஒரு படம், செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அந்த படம். அந்த படத்துல இந்த மாதிரி தான் வந்து கேங்கா சுத்துற நிறைய மீன்களை வந்து காட்டியிருப்பாங்க. படம் வந்து வேற லெவல்ல இருக்கும். கைஸ் யாருக்கெல்லாம் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இது பாருங்க, இது உள்ளடி தாங்க கடல் மீன்கள் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஷார்க் முதற்கொண்டு உள்ளதான் இருக்கு. இப்போ அந்த கடல் கன்னி மெர்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரியே ஒருத்தவங்க வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. அடுத்து இங்க ஒரு டனல் இருக்கு, அது வழியா போயிட்டு இங்க உள்ள ஃபிஷ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே உள்ள கடல் மீன்களை பார்க்குறதுக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, பெரிய விண்டோ. இதே மாதிரி வந்து அஞ்சு பெரிய விண்டோ இருக்குதுங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து சேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எங்கே வேணாலும் உட்காந்து இங்கே உள்ள கடல் மீன்களை வந்து பார்த்து ரசிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே தெரியுது பார்த்தீங்களா டனல், இது வழியாக நம்ம உள்ளே போயும் கூட இங்கே உள்ள ஃபிஷ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம். சரி வாங்க, நம்ம வந்து டனல் வழியாக போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டனலில் இந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குதுங்க. உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து கடலுக்கு அடியில் நம்ம போய் ஃபிஷ் எல்லாம் பார்த்தா எப்படி வந்து ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்குதுங்க. அப்படியே தலைக்கு மேலே போயிட்டுருக்கு, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஸ்கூபா டைவிங் வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. வெளியில் நின்று அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு ஃபீல் வருது. அதுவும் ஸ்கூபா டைவிங்லாம் வந்து பண்ணி உள்ளே போய் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பக்கத்தில் பார்க்குறப்போ ஒரு வேறு லெவலில் இருக்கும். நான் இது வரைக்கும் ஸ்கூபா டைவிங்லாம் வந்து ட்ரை பண்ணதில்லை. கைஸ், நீங்கள் யாராவது எங்கேயாச்சும் ஸ்கூபா டைவிங் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இந்த மெரின் கிங்டம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. உள்ளே வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், 690 ரூபா டிக்கெட் ப்ரைஸாக இருக்கேன், உள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக வந்து திருப்தியாக தாங்க இருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்தப்போ உங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை நம்ம இதோட வந்து முடிச்சிக்கலாம். நீங்கள் இன்னும் இந்த மெரின் கிங்டம் வந்ததில்லை அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் பாய், சி யூ அண்ட் தேங்க்யூ.